saying that it feels right. Hello guys, welcome back to Alan Solo Gaming Channel. புது கிராஃபிக் அட்வான்ஸ் ஆச்சு, செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு கேம் விளாண்டு பார்க்க போறேன். ஸோ புது பிசியில் ஃபர்ஸ்ட் என்ன கேம் விளாடலாம்னு பார்க்கும்போது என்கிட்ட ஒரு ஹை அண்ட் கேம் எதுவுமே இல்லை. அதனால வார் ஃப்ரேம் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லா ஹை அண்ட்ல எல்லாமே கான்ஃபிகரேஷன்லாம் ஹையில் வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா FPS இதெல்லாம் இருக்கு. I run diagnostic regressions. Okay, you don't need to thank me. ஓகே தேங்க்யூ. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறையா செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுருக்கேன். எஸ்எம்ஏ மீடியம் வச்சுருக்கேன். மோஷன் பிளர் எதுக்கு இது பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து கேம் விளாட்ற எக்ஸ்பீரியன்ஸ் மோஷன் பிளர் வச்சா பிடிக்கல, அதனால மோஷன் பிளர்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் எல்லாமே ஹையில் வச்சாச்சு. ஸோ செட்டிங்ஸ் சேவ் பண்ணியாச்சு. வெளில போயிட்டோம். அப்போ ஒரு உள்ள மேட்ச் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு, லேக் இல்லாமல் இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே எனக்கு பிடிச்சது சாய்மனை. சாய்மனையில் போய் ஒரு சின்ன டிஃபென்ஸ் மிஷன் போனோம். பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு பிளர் எஃபெக்ட்டு அந்த ஒரு லைட்டிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கு இந்த வீடியோலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட்டிங்ஸ் நல்லா இருக்காது. ஸோ இப்போ செட்டிங்ஸ் சூப்பராக இருக்கு. லோடிங் லோடிங் லோடிங். ஓகே நான் சொல்ல மாந்துட்டேன், புது ஸ்பேஸ்ஷிப் வந்துருச்சு நம்ம வார் ஃப்ரேமில். அதோட ஸ்டார்ட் பர்சன் வந்து பண்ணிட்டாச்சு. இதுதான் சாய்மனை டிஃபென்ஸ் மிஷன். ஸோ நான் என்னோட ஃபேவரட் கேரக்டர் எம்பர் எடுத்து வந்திருக்கேன். Defend the cargo until reinforcements arrive. பாத்தீங்க லைட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹை கான்ஃபிகரேஷன்ல இருக்கனால செம்ம தெளிவா இருக்கு. ஓ மை காட் உள்ள வந்துட்டேன். ஓகே மேல வந்துச்சு. வாட்ஸ் கோ பாத்தீங்க அது ப்ளர் எஃபெக்ட் செம்மயா இருக்கு. டபுள் கன் ஃபார் தி லோடஸ். எஸ் கம் ஆன். எங்க இருக்கிறீங்க? கிராஃபிக்ஸ்லாம் தாறுமாறா இருக்கு இப்ப. ஸோ இதுக்கப்புறமேட்டு புது கேம்ஸ் எல்லாம் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. ஓ மை காட். ஓகே போர்ட்டபிலிட்டியை போட்டு விட்ருவோம். ஓகே நல்ல ஒரு மங்கலான ஒரு எஃபெக்ட் வந்துச்சு பாத்தீங்களா அதில். ஓகே அது ரெக்கார்டிங்ல வந்து தெரியுதானேன்னு தெரியல. அதை டெஸ்ட் பண்றது தான், அது ஒரு டெஸ்டிங் வீடியோ. ஒன்று பெருசாக கேமிங்கில் இது பண்ண போகிறதில்ல. லைட் எஃபெக்ட்டு எல்லாமே எப்படி பக்கவாக ரெக்கார்ட் ஆகுதா, இந்த மங்களாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா. கேரக்டர் வந்து ஜூம் பண்ணிட்டு இது பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி ப்ளர் எஃபெக்ட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஓ மை காட் போர்ட்டபிலிட்டி க்ளோஸ் பண்ணி வச்சு. இன்னும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அரவுண்ட் 60+ FPS கிடைக்குது நல்லாவே. சூப்பர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃபோர்த் எபிலிட்டியை போட்டு விட்ருவோம். வேர் இஸ் இட்? ஏய் இங்க என்ன பண்றீங்க சவுங்க? ஓகே 106 தி ஃபோர்த் வித் ஹானர். எஸ் யேய். ஓகே இப்போ வந்து 4 பேர் டீம் அப் மாதிரி இருந்தாக்கா அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை 3 வேவ்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 5 வேவ்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த மேட்ச் விட்டு வெளில வந்துடுவாங்கண்ணா. ஓகே ஸோ அடுத்து என்னென்ன கேம் விளாடலாம் டக்குன்னு எடுத்தோம்னா GTA 4 இருந்தாதிங்க. நெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஹைஸ்பீட் நெட் எடுக்கணும், பேண்ட்வித் நிறையா எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் கேம் டவுன்லோட் பண்ணுறதா இல்லை பை பண்ணுறதான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஐ வாட் இஸ் திஸ்? ஓகே உண்மையாக ஜாலியாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸில் நான் இது வரைக்கும் விளாண்டதே இல்லை. பார்த்தீங்கன்னா ஷேடு லைட்டிங்கு ஹை ஹேண்டாக இருக்குது. அடுத்து கூட நம்ம இது நம்ம ஆர்க் சர்வைவல் கூட என்ன அளவுக்கு வருது கிராஃபிக்ஸு அப்படின்னு பார்க்கணும். அதையும் ஹை ஹேண்டு செட்டிங்ஸ் மாற்றி பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வாவ் சம் ப்ளூ எஃபெக்ட். செத்துப்போ. Hey, where are you coming? பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் ஆகும்போது ஒரு பிளர் எஃபெக்ட் வருது. அது என்ன செட்டிங்ஸ் மாற்றது தெரியல. அது மாதிரி இதாச்சுன்னா நம்மளுக்கு விஜுவல் வந்து கொஞ்சம் குஷ்டம் ஆஃப் த கஷ்டமாக இருக்குது. சூப்பர். எஸ் லெஃப்ட் அந்த ரைட் கிளிக் இந்த வாங்கிக்கும். யாரை சொல்கிற அவ்வளோ தூரத்தில் இருந்து நான் சேர்த்துப்போம். ஓகே இன்னும் ஒரு வேவ் இருக்கு நம்ம அதுக்குள்ள. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஃபிஃப்த் எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, நம்ம கேரக்டர் வெளில வரும், எல்லாரையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணும். ஸோ வார் வித் இன் எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த எபிலிட்டி அன்லாக் ஆகும். வார் வித் இன் எபிலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சாதாரணமாக வெளில வரலாம். இது வந்து செகண்ட் ட்ரீம் கோஸ்ட் முடிச்சோன்னே வர்றது. ஸோ நம்ம கேரக்டர் வெளில வந்து அட்டாக் பண்ணுவார், சான்ஸே கிடையாது. இந்த பிளர் எஃபெக்ட் தான் அந்த உண்மையாகவே இவ்வளோ செட்டிங்ஸ் ஹை கிராஃபிக்ஸில் இந்த ஃப்ரீ ஆஃப் கேம் பிளே இருந்தது இவ்வளோ நாள் எனக்கே தெரியல. நான் வந்து மீடியம் செட்டிங்ஸ் வச்சு தான் இந்த கேம் விளாண்டுருந்தேன். இப்போ சூப்பராக இருக்குது விளாட்றதுக்கு. ஓகே கேபிலிட்டி 4 செத்துப்போ. ஆசம், இதுக்கு பேர் தான் ஆசம் மொத்தம் ஆசம். ஓகே முடிஞ்சிச்சு கைஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகே மேட்ச் அவுட் வெளில வந்தாச்சு. ஸோ அநேகமாக அது 5 minutes தான் ஆயிருக்கும், சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ. அடுத்த கேம் வந்து கேம் பிளே சீக்கிரமாக போடுறேன். முடிஞ்சால் இப்போ இருக்கிற கிராஃபிக் செட்டிங்ஸ் வச்சு வேற ஒரு ரெக்கார்டிங்ஸ் வேற ஏதாவது எல்கேடோ ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி லைவ் நம்ம பிம்பிளி கேப்பில் அப்போ மாதிரி லைவ் கூட பண்ணலான்னுக்கிறேன். ரிப்பீட் மிஷன் வெளில வாங்க. ஸோ லைட்டிங் எல்லாமே செம்மையாக இருக்குது, கேம் பிளே சூப்பராக இருக்குது. எஃப்பிஎஸ் 60 மேலேயே தான் இருக்குது, எப்பயுமே ட்ராப் இல்லை. ரெக்கார்டிங் நல்லா வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சூப்பர் நாய், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. கலரு சூப்பராக கொடுத்துருக்கு. என்ன கலரு? ஏ ஐ லைக் தி க்ரீன் கலர், க்ரீன் அண்ட் பிளாக் இஸ் சூப்பர் கூல். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது, கேம் பிளே எப்படி இருந்துச்சு, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கீழே எதுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் ஆலன் சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹேவ் அ நைஸ் டே, பை பை காய்ஸ். ஸ்டே ஆசம் ஆஃப் த நாசம். Oh, oh, oh.